ஸோ சன்லே சன்லேந்து வர்ற லைட் ரேடியேஷன் வந்து ச இவத்தில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிற ரேடியேஷன் தான் எங்கே போகுதுன்னா மூனுக்கு போகுது அப்போ மூன் வந்து நேச்சுரலாக லைட்டை க்ரியேட் பண்ணலை ஸோ அதனால் தட் இஸ் நாட் அ செல்ஃப் லூமினேஷன் லூமினஸ் ஆப்ஜெக்ட் ஐ மீன் சன் மட்டும்தான் பார்த்தோன்னா செல்ஃப் லூமினஸ் ஆப்ஜெக்ட் ஓகே ஸோ நான் செகண்ட் கொஸ்டின் ஹவு டஸ் லைட் ட்ராவல் லைட் ட்ராவல்ஸ் இன் ஸ்ட்ரைட் லைன் அண்ட் தென் தேர்டு கொஸ்டின் லைட் ட்ராவல் ஒன்லி இன் அ டேஷ் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதான் ஸ்ட்ரைக் லைன் திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் நோன் அஸ் ரெக்டிலீனியர் ப்ரொபக்கேஷன் அப்படின்னு சொல்லலாம் ரெக்டிலீனியர் ப்ராப்பர்ட்டி ஓகே அண்ட் தென் மேட்ச் த ஃபாலோயிங் ரெக்டிலீனியர் ப்ரொபகேஷன் பின்ஹோல் கேமரா ஸோ இது எப்படி ரெக்டிலீனியர் லைட் இஸ் ரெக்டிலீனியர் ப்ரொபகேஷன் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா ஸோ ஒரு ப்ராக் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது பின்ஹோல் கேமரா அந்த பின்ஹோல் கேமரா வந்து எப்படி செய்கிறதுனு ஒரு ஆக்டிவிட்டி கூட உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கும் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் பின்ஹோல் கேமராவில் அந்த சின்ன ஸ்மால் ஹோல் மைக்ரோ சைஸ் ஆஃப் ஸ்மால் ஹோல் இருக்கும் ஸோ அது வழியாக லைட் வந்து எப்படி ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரைக் லைனில் ஸோ அப்போ ஸ்ட்ரைட் லைனில் தான் போகுதுங்கிறதுக்கான ஒரு சின்ன டெமோ எக்ஸ்பெரிமெண்ட் தான் என்னென்னு கேட்டாக்கா பின் பின்ஹோல் கேமரா பின்ஹோல் கேமரா வச்சு நம்ம லைட்டஸ் இன் ஸ்ட்ரைட் லைன் சொல்லலாம் அடுத்து பிளேன் மிரர் பிளேன் மிர்ராக நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி தான் எங்கே யூஸ் ஆகுதுன்னா பெரிஸ்கோப்பில் அடுத்தது ஃபயர் ஃப்ளை ஃபயர் ஃப்ளை லூமினஸ் ஆப்ஜெக்ட் நெருப்பு பூச்சின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த லூமினஸ் ஆப்ஜெக்ட் ஏன்னா அது அதுக்கிட்டே இந்த லைட் வெளியில் வரும் அதனால தட் இஸ் லூமினஸ் லூமினஸ் அப்படின்னாக்கா ஒளிரும் தன்மை உள்ள அப்படின்னு அர்த்தம் அண்ட் தென் மூன் ஸோ மூன் இஸ் த நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட் மூன் இஸ் த நான் லூமினஸ் தன் தானே என்ன பண்ணாதுன்னா ஒளிராது அண்ட் தென் வைட் லைட் சோர்ஸ் வைடு லைட்டு சோர்ஸ் இஸ் அ அவுட்டர் ஷேடோ அண்ட் தென் Uh, regular reflection regular reflection is a shining surface shining surface only which gives the regular reflection and then sun sun is the example for a primary source of light a natural source of light so our solar system our earth fully depend upon the sun only so that ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் லைட் எது அப்படின்னா சன் தான் ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எயித்து ஒன் பேண்ட் ஆஃப் செவன் கலர்ஸ் ஸோ இந்த செவன் கலரும் சேர்ந்தது என்ன சொல்கிறோன்னா ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே அண்ட் தென் question கொஷின் பாருங்க are ஆர் ஷேடோஸ் ஃபார்ம்டு ஓகே வென் அண்ட் ஒப்பேக் ஆப்ஜெக்ட் இஸ் அ பிளேஸ்ட் இன் த பார்த்து ஆஃப் த லைட் ரேஸ் ஃபார்ம்ட் அ ஷேடோ ஸோ ஸோ ஒப்பேக்னாக்கா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் ட்ரான்ஸ்பரண்ட் ட்ரான்ஸ்லூஸ் அண்ட் ஒப்பேக் ஃபுல்லாக லைட்டாக ட்ரான் ஒரு பக்கத்தில் இன்னொரு பக்கத்துக்கு அனுப்பும் ட்ரான்ஸ்லூஸ்னா பார்ஷியல் ட்ரான்ஸ்பெரண்ட் மெட்டீரியல் ஒப்பேக்னால் ஃபுல்லாக லைட்டாக தன்னோட வழியில் என்ன பண்ணாதுன்னா அலோவ் பண்ணாது அப்போ ஒப்பேக் மெட்டீரியல்ஸ் ஒன்லி ஃபார்ம் த ஷேடோ த ஆன்சர் அண்ட் தென் சிக்ஸ்த்து கொஷின் பாருங்கள் வாட் இஸ் த ப்ரிசம் ஸோ ப்ரிசம்கான ஆன்சர் என்ன அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள் அப்ரிசம் இஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் மேட் அ ட்ரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல்

ஸோ இந்த ட்ரையாங்குளர் ஷேப் ஆஃப் மெட்டீரியல் விச் இஸ் கால்ட ப்ரிசம் இட் ஆஸ் த்ரீ ஃபேஸஸ் ஆர் தேர் டூ ரிஃப்ராக்டிங் சர்ஃபேசஸ் ஓகே ஸோ தென் என் செவன்த் கொஷின் பார்த்தோம் அப்படின்னா ஸோ வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டஸ் ஆஃப் ஷேடோ ஸோ ப்ரா ஷேடோட ப்ராப்பர்ட்டஸ் என்னென்னா ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் டூ நாட் ஃபார்ம் ஷேடோஸ் எல்லா ஆப்ஜெக்ட்டும் ஷேடோவை ஃபார்ம் பண்ணாது ஒன்லி ஒபேக் ஆப்ஜெக்ட் ஃபார்ம் ஷேடோஸ் ஓகே ஷா செகண்ட் பாயிண்ட் ஷேடோ வில் பி ஃபார்ம்ட இந்த ஆப்போசிட் சைடு ஆஃப் அ லைட் சோர்ஸ் ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் போதும் நிறைய பாயிண்ட் இருக்குது யூ ஷுட் ரைட் ஒன்லி டூ பாயிண்ட்ஸ் தட்ஸ் இனஃப் இஃப் யூ நீட் மோர் பாயிண்ட்ஸ் ரெஃபர் டெக்ஸ்ட் புக் ஓகே அண்ட் தென் எயித்து கொஸ்டின் எயித்து கொஷின் வாட் டு யூ மீன் பை விசிபிள் லைட் எயித்து கொஸ்டினுக்கான ஆன்சர் பாருங்கள் வாட் டூ யூ மீன் பை விசிபிள் லைட் ஓகே ஸ்பெக்ட்ரம் ஆஃப் அ நம்பர் ஆஃப் வேவ்ஸ் வித் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் ரேஞ்சு ஃப்ரம் ஃபோர் ஹண்ட்ரட் நானோமீட்டர் டு செவன் ஹண்ட்ரட் நானோமீட்டர் ஸோ விச் இஸ் கால்ட் கோல்டு விசிபிள் லைட் ஸோ வாட் டு யூ மீன் பை தி விசிபிள் லைட்னாக்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பர்டிகுலர் நானோமீட்டர்லேருந்து இன்னொரு நானோமீட்டர் வரைக்கும் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் லைட்டு டிஃப்ரெண்ட் வேவ் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது ஸ்பெக்ட்ரம் ஸோ ஸ்பெக்ட்ரம் எது ஃபார்ம் பண்ணுன்னா அப்போ நம்ம சொன்னோம் இல்லையா த பிரிஸாம் சொன்னோம் இல்லையா ஸோ ப்ரிசர்வ் ஒன்லி ஃபார்ம்ஸ் தர் ஸ்பெக்ட்ரம் ஸோ சிங்கிள் லைட் என்ன ஆகுதுனாக்கா ஒரு செவன் கலர்ஸாக ஸ்பிளிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதை தான் என்ன சொல்கிறோம்னாக்கா இந்த செவன் கலர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வயலெட் டூர் வயலட் டூ ரெட் இதுலேயே ப்ரைமரி செகண்ட்ரினு ரெண்டு ரெண்டு ரேஞ்ச் இருக்குது ஸோ அந்த வயலட் டூ ரெட்டை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க வயலட்டு டு ரெட் தான் என்ன சொல்கிறோன்னா ஃபார்ம் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் லெசன் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் நைன்த் லெசன் First question An atom is made up of dash and dash and dash, electron, proton, and neutron. And second question Dash is the smallest particle of an element atom. Uh, third question A negatively charged ion is called a dash. Negatively charged ion is anion. But positively charged ion is a cation. That is the question answer. Fourth question There are two electrons in the outermost orbit of the magnesium atom. ஹென்ஸ் த வேலன்சி ஆஃப் த மெக்னீஷியம் இஸ் டூ வெளி அவுட்ரு மோஸ்ட் ஆர்பிட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கோ ஸோ அதுதான் வந்து வேலன்சி இப்போ மெக்னீஷியமுக்கு மேபி டுவெல் வே அட்டோமிக் நம்பர் மெக்னீஷியத்தோட அட்டாமிக் நம்பர் டுவெல்ன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட் ஆர்பிட் கே ஆர்பிட்டில் டூ எலக்ட்ரான் ஃபில் ஆகும் ஓகே டூ எலக்ட்ரான் செகண்ட் ஆர்பிட்டில் பார்த்தோன்னா எயிட் எலக்ட்ரான் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எய்ட் அப்போ தேர்ட் ஆர்பிட்டு கேஎல் எம் ஷெல்லில் பார்த்தோன்னா டூ ஆர்பிட் இருக்கும் சாரி டூ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்போ வெளியில் இருக்க அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை தான் என்ன சொல்கிறோன்னா வேலன்ஸ் எலெக்ட்ரான் அப்போ வேலன்ஸ் என்னென்னா டூ ஓகே ஸோ அண்ட் தென் ஃபிஃப்த் கொஷன் ரூதர் ஃபோர்ட்ஸ் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் கேட்ரிங் எக்ஸ்பிரிமெண்ட் லேட் டு த டிஸ்கவரி ஆஃப் த நியூக்லியஸ் ஸோ ரூதர் ஃபோர்ட் தான் ரூதர் ஃபோர்ட் பண்ண அந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் கேட்ரிங் எக்ஸ்பெரிமெண்ட்டு தான் எதை கண்டுபிடிச்சாங்க அதை வச்சு அப்படின்னா நியூக்ளியஸ் ஏன்னா ஜேஜ தாம்சன் என்ன சொன்னார் ஒன்லி எலக்ட்ரான் ப்ரோட்டான் தான் இருக்குது அப்படின்னு சொன்னார் இட்ஸ் லைக் வாட்டர்மெலன் அடுத்து பார்த்தோன்னாக்கா இல்லை நியூக்ளியஸ்னு ஒரு பார்ட்டு சென்டரில் இருக்குது அப்படிங்கிறத யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ரூதர் ஃபோட ஆல்ஃபா பாட்டிக்கல் ஸ்கேட்ரிங் எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு கண்டுபிடிச்சார் ஓகே அண்ட் தென் சிக்ஸ்த்து கொஷின் பாருங்கள் டேஷ் இஸ் த கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் அன் ஆட்டம் அதுதான் வேலன்சி இந்த வெளியில் இருக்கல அந்த ரெண்டு எலக்ட்ரான் ஸோ இஸ் இஸ் ரெடி டு கம்பைன் ஷேர் பண்ணும் மற்றவங்களோட இந்த ரெண்டை கொடுத்துரும் சில நேரம் சில எலமெண்ட்டு இந்த இந்த வெளியில் இருக்கிற எலக்ட்ரானை வாங்கும் ஓகே அந்த ஷேரிங் அப்படிங்கிறது எந்த எலக்ட்ரானுக்கு தான் சூட்டபுளாக இருக்குன்னா வேலன்சி அண்ட் என் செவன்த் கொஷின் பார்த்தோம் அப்படின்னா டேஷ் த டேஷ் ஆஃப் அன் எலமெண்ட் இஸ் த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இந்த நியூக்லியஸ் ஆஃப் அன் ஆட்டம் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அட்டாமிக் நம்பர் இது நம்ம படிச்சிருக்கோம் வாட்டர்ஸ் அட்டாமிக் நம்பருக்கான ஆன்சர் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த த கிவன் எலமெண்ட்டு ஸோ தட் இஸ் த அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர்

12th question, electrons were discovered by j.j. thompson 13th the subatomic particle which revolves around the nucleus is electron okay so nucleus uh, revolve under the electron uh, okay and then the basic unit of matter is atom 15th question uh, which one of the following is a correct electronic configuration of the sodium ஏன்னா சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் பார்த்தோம்னா லெவன் அப்போ ஃபர்ஸ்ட்டு கே ஷெல்லில் ரெண்டு எலக்ட்ரான் போயிடும் அடுத்து எ கே எல் ஷெல்லில் எட்டு எலக்ட்ரான் பேலன்ஸ் யார்ப்போ ஒன்று இந்த ஒன்றை தான் நம்ம வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்கிறோம் ஸோ அப்போ எலெக்ட்ரானிக் கான்ஃபிகேஷன் டூ கம்மா எயிட் கம்மா ஒன் ஓகே அண்ட் தென் சிக்ஸ்டீன்த்து கொஷின் பார்த்தோன்னா ரூதர் ஃபோர்ஸ் அல்ஃபா பாட்டிக்கல் ஸ்கேட்ரிங் எக்ஸ்பெரிமெண்ட் வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டிஸ்கவரி ஆஃப் டேஷ் அட்டாமிக் நியூக்ளியஸ் ஓகே

நைன்டீன்த் கொஷின் வாட் ரிமைண்ட்ஸ் வென் அன் எலக்ட்ரான் இஸ் ரிமூவ்டு ஃப்ரம் த ஹைட்ரஜன் ஆட்டம் அப்போது ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம்லேருந்து எலெக்ட்ரான் எடுத்துட்டோன்னா அங்கே யார் இருப்பாங்கன்னா ப்ரோட்டான் இருப்பாங்க அடுத்த டுவெண்ட்டி எய்த் கொஸ்டின் கிவ் ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் அன் ஐசோடோப்பு ஹெச் ஒன் ஒன் ஹெச் ஒன் டூ ஹெச் ஒன் த்ரீ ஐசோடோப்னா சேம் அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் ஸோ திஸ் இஸ் கால்ட் ஐசோட்டோப்பு ஸோ அப்படி பார்த்தோன்னா திஸ் இஸ் அ ஹைட்ரஜன் ஐசோட்டோப் இதுக்கு நேம் இருக்குது ப்ரோட்டியம் டியூட்ரியம் த்ரைட்டியம் ஆர் ஹெவி வாட்டர்னு சொல்லுவாங்க ஸோ இது பெரிய கிளாஸில் படிப்பீங்க ஸோ திஸ் இஸ் த ஐசோடோப் ஆஃப் ஹைட்ரஜன் ஸோ அண்ட் தென் டென்த்து லெசன் கெமிஸ்ட்ரி அண்ட் டெய்லி லைஃப் ஃபர்ஸ்ட் கொஷின் கம்பஷன் இஸ் அ கெமிக்கல் ரியாக்ஷன் இன் விச் அண்ட் சப்ஸ்டென்ட்ஸ் ரியாக்ட் வித் டேஷ் கேஸ் ஸோ கம்பஷன் எப்போ பாசிபிள்னா இந்த சப்ஸ்டன் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் கேஸ் அப்போ ஆக்சிஜன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஒன்லி கம்பஷன் இஸ் அ பாசிபிள் அதுதான் கேட்குறாங்க கம்பஷன் வேணும்னா கண்டிப்பாக சப்ஸ்டன்ஸ் யாரோட ரியாக்ட் ஆகணும்னா ஆக்சிஜன் கேஸோட ரியாக்ட் ஆகணும் அண்ட் தென் ஃபயர் ப்ரொடியூஸ்டு பை ஆயில் கே நாட் பி கண்ட்ரோல்டு பை டேஷ் வாட்டர் ஓகே வாட்டரால் கண்ட்ரோல் பண்ண முடியும் த தேர்ட் கொஷின் பாஸ்பிரஸ் இஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் டேஷ் கம்பஷன் ஸ்பான்டேனியஸ் ஆட்டோமேட்டிக்காகவே ஏரிய ஆரமிச்சிடுமா ஸ்பான்டேனியஸ் கம்பஷன் ஃபோர்த்து கொஷின் டேஷ் கேஸ் லீட்ஸ் டு ரெஸ்பிரேட்ரி ப்ராப்ளம் கார்பன் மோனாக்சைடு வெஹிக்கல்ஸ்லாம் கார்பன் மோனாக்சைடு தான் ரிலீஸ் ஆகும் ஸோ அதை நம்ம சுவாசிக்கும் போது மூச்சு திணறல் அந்த மாதிரி சுவாச கோளாறுகள் ஏற்படும் அப்போ கார்பன் மோனாக்சைடு எதை நமக்கு கொடுக்குதுன்னா ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளமாக கொடுக்குது ஃபிஃப்த் கொஷின் நேம் த யூனிட் இன் விச் த கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் அ ஃபியல் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் கிலோ கிலோஜூல் ஸோ கலோரிஃபிக் வேல்யூவாக எது எந்த யூனிட்டில் தான் சொல்லணும் ஜூலில் அண்ட் தென் சிக்ஸ்த் கொஷின் யா லிக்யூட் ஃபியூல் யூஸ்டு இன் அ ஹோ இன் ஹோம் இஸ் கெரோசின் அண்ட் தென் செவன்த்து ட்யூரிங் த ப்ராசஸ் ஆஃப் கம்பஷன் டேஷ் அண்ட் டேஷ் ஆர் கிவ் அவுட் ஸோ கம்பஷன் ப்ராசஸில் எரிதல் அப்படிங்கிற வினையில் என்ன நடக்கும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் ஆர் கிவ் அவுட் ரெண்டும் வெளியில் வரும் ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எயித்து கொஷின் இன்ஃப்ளேமபிள் சப்ஸ்டன்சஸ் ஹாவ் வெரி லோ டேஷ் டெம்பரேச்சர் இக்னிஷன்ஸ் டெம்பரேச்சர் அந்த ஆரம்பத்தில் பற்றிக்குது இல்லையா ஸோ சில இது பார்த்தோம்னாக்கா டக்குன்னு பற்றிக்கும் சிலது கொஞ்சம் சூடு பிடிச்சி லேட்டாக பற்றிக்கும் ஸோ அந்த டெம்பரேச்சர் தான் என்ன சொல்கிறோன்னாக்கா இக்னிஷன் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது நைன்த்து ஒன் டேஷ் இஸ் அ காமன்லி யூஸ்டு டு கண்ட்ரோல் ஃபயர்ஸ் ஃபயரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைட் தான் காமனாக யூஸ் பண்ணுறாங்க கார்பன் டை ஆக்சைடு டென்த் கொஸ்டின் தெர் ஆர் த்ரீ டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ் ஆஃப் அ ஃப்ளேம் ஸோ ஒரு கேண்டல் இல்லை ஒரு சும்மா விளக்கெல்லாம் எடுத்து ம கெரோசின் விளக்கு மண்ணெண்ணை ஊற்றி கூட விளக்கு எடுத்து பார்த்தோம் அந்த இதில் வர ஃப்ளேம் கொளுத்தி வைக்கிற விளக்குலேருந்து வர ஃப்ளேம் பார்த்தோன்னா த்ரீ டைப்ஸ் இருக்கும் என்னென்னா பிளாக் எல்லோ ப்ளூ ஸோ ப்ளூ விச் கிவ்ஸ் அ ஹை கலோரிஃபிக் வேல்யூ எல்லோ ஆவரேஜாக இருக்கும் பிளாக் ரொம்ப கம்மியான கலோரிஃபிக் வேல்யூ கொடுக்கும் அப்போது நம்ம வீட்டில் சமைக்கிறப்ப எல்லாம் பார்த்தோன்னா அடுப்புலேருந்து கேஸ்லேருந்து ஃப்ளேம் ப்ளூ கலரில் வருது அப்போ அது வந்து நல்லா

அப்போ ஹைட்ரஜன் வந்து ஹையர் கலோரிஃபிக் வேல்யூ கொடுக்குற ஒரு மெட்டீரியல் கம்பஸ்டிங் கம்பஸ்ட் மெட்டீரியல் தேர்ட்டீன்த் கொஷின் ஆல் ஃபியூயல்ஸ் ஃபார்ம் ஃப்ளேம்ஸ் சே டு ஆர் ஃபால்ஸ் ட்ரூ அண்ட் தென் ஃபோர்டீன்த் பர்னிங் ஆஃப் ஃபுட் ஆக்சிஜன் இஸ் நெசசரி ஃபார் கம்பஷன் ட்ரூ சிக்ஸ்டீன்த் கொஸ்டின் ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் கம்பஷன் ஆர் தேன்

ஸோ இந்த சி போய்ட்டு என்ன பண்ணிக்கணும் அந்த ஓ டூஓ வாங்கிக்கும் சி ஓ டூ அண்ட் தென் டூ ஹெச் டூ ஓ ஹெச் டூ ஓ எத்தனை மொத்தம் அதாவது பேலன்சிங் ஈக்குவேஷனும் பார்க்கணும் சிஹெச்ஓ இந்த பக்கம் நாலு ஹைட்ரஜனாக இந்த பக்கம் நாலு ஹைட்ரஜன் இந்த பக்கம் நாலு ஆக்சிஜன்னா இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ரெண்டு ஆக்சிஜன் இங்கே ஒரு ரெண்டு ஆக்சிஜன் நாலு கார்பன் தான் இருக்குது ஸோ ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் ஆகிடுச்சு அப்போ மீத்தேன் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் விச் கிவ்ஸ் வாட்டர் அண்டு கார்பன் டை ஆக்சைடு எயிட்டீன் கொஸ்டின் ஒய் ட்ரை லீவ்ஸ் கேச் ஃபயர் ஈஸிலி இது அண்ட் திரீன் லீவ்ஸ் இக்னீஷியன் டெம்பரேச்சர் ஆஃப் ட்ரை லீவ்ஸ் இஸ் அ லெஸர் தேன் தட் ஆஃப் த க்ரீன் லீவ்ஸ் இன்னொரு காரணம் என்னென்னா ஏன் இக்னீஷியன் டெம்பரேச்சர் வந்து ஃபா இக்னீஷியன் டெம்பரேச்சர் ஆஃப் த ட்ரை லீவ்ஸ் லெஸர் தேன் தட் ஆஃப் த க்ரீன் லீவ்ஸ் டக்குன்னு பற்றிக்கிட்டு அப்படின்னாக்கா வாட்டர் கன்டென்ட் அங்கே கம்மியாக கம்மியாக இருக்கும் ஓகே அடுத்தது விச் சோன் ஆஃப் அ ஃப்ளேம் டாஸ் அ கோல்டு ஸ்மெத் யூஸ் ஃபார் அ மெல்டிங் கோல்டு அண்ட் சில்வர் அண்ட் ஒயிட் ஓகே ப்ளூ ஜோன் எந்த ஏன்னா ப்ளூ ஜோனில் தான் ஹை கலரிஃபிக் வேல்யூ இருக்குன்னு பார்த்தோம்

ஸோ அப்போ மொத்தம் நாலரை கிலோ எடுத்துக்கணும் அப்போ நாலரை கிலோவுக்கு இவ்வளோ கிடைக்கிது ஒரு லட்சத்து எண்பதாயிரம் கிலோ ஜூல் கிடைக்கிது அப்போது கேல்குலேட்டை எவ்வளோ கலோரிஃபிக் அப்போது ஒரு கிலோக்கு எவ்வளோ கலரிஃபிக் வேல்யூனா டோ டோட்டல் எவ்வளோ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிலோகிராம் க மொத்தம் கலோரிஃபிக் வேல்யூ எவ்வளோனா ஒன் லேக் அண்ட் எயிட்டி தௌசண்ட் கிலோ ஜூல் அப்போது ஒரு கிலோக்குன்னா டிவிட் பை ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஸோ ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் டிவைட் பை ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா ஃபார்ட்டி தௌசண்ட் கிலோ ஜூல் 1 किलोக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படினா 40000 1 கிலோகிராம் ஃப்யூவலுக்கு கம்ப்ளீட்டா அது பர்ன் ஆகி எவ்வளவு கிடைக்கும் அப்படினா 40000 கிலோஜூல் கிடைக்கும் 11th लेसन एनिमल्स இன் ডেইলি லைஃப் சூஸ் தி கரெக்ட் आंसर எக்ஸ் ஆர் ரிச் இன் புரதின் ஓகே அண்ட் தென் டேஷ் இஸ் தி பிரைமரி சோர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் ஃபார் இன்ஃபேண்ட்ஸ் குழந்தைகளுக்கு ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் எதுனா மில்க் தான் அண்ட் தென் தேர்டு கொஷின் டேஸ் இஸ் அண்ட் அனிமல் ஃப்ளெஷ் மீட் அண்ட் தென் அல்பாக்கா இஸ் டேஷ் ஊல் ஆஃப் அ ஷீப் அதாவது ஆடு இருக்குது இல்லையா ஆடோட உடம்புல இருக்கிற அந்த ரோமங்கள் சொல்லுவோம் அதுதான் வந்து அல்பாக்கா அப்படின்னு சொல்கிறோம் அண்ட் தென் ஃபிஃப்த்து கொஷின் ப்ரப் டேஷ் ப்ரப்போஸ்டு அஹிம்சா சில்க் அப்படின்னா குசுமா ராஜாயா ஸோ இதுதான் வந்து அஹிம்சா சில்க்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஷின் ஃபில்ல பாருங்கள் ஆந்த்ராக்ஸ் டிசீஸ் இஸ் காஸ்ட் பை பேஸில்லஸ் ஆந்த்ராசஸ் அண்ட் தென் ச டேஷ் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் நேச்சுரல் ஃபைபர் சில்க் ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூவாலிட்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் வாஸ் ஃபாஸ்ட் இன் த இயர் நைன்டீன் சிக்ஸ்டி அதாவது விலங்குகளுக்கு எதிரான வதை ம விலங்குகளை துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கான சட்டம் எப்போ போட்டாங்க அப்படின்னாக்க ஆக்டு நைன்டீன் சிக்ஸ்டி அண்ட் தென் ஃபோர்த் கொஷின் த கல்டிவேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்க் இஸ் நோன் அஸ் செரிகல்ச்சர் ஃபிஃப்த் கொஸ்டின் ப்ரோட்டீன் அண்ட் டேஷ் ஓர் ரிச் இன் மில்க் ஃபேட்டு ப்ரோட்டீனும் ஃபேட்டும் இருக்குது தான் நிறைய மில்கில் டூவெஃப் ஹார்ஸ் டேஷ் ஹேர் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ பிரிஸ்டில்ஸ் அண்ட் ஸ்மால் பெயிண்டிங் ப்ரஷர்ஸ் ஹார்ஸ் பஃலோட ப்ர ஹேர் கிடையாது ஹார்ஸோட முடி எடுத்து ப்ரெஷஸ் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் தென் அனிமல்ஸ் ஆர் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஆஃப் நேச்சர் ட்ரூ அண்ட் தென் காஷ்மீர் இஸ் அ டைப் ஆஃப் சில்க் நோ காஷ்மீர் இஸ் அ டைப் ஆஃப் ஊல் அண்ட் தென் ஆர ஆரணி இஸ் அ ஃபேமஸ் silk ஃபார் அ சில்க் Nadu yes தமிழ்நாடு எஸ் ஆரணி பட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அதனால் அது சொல்கிறோம் அடுத்தது குக்கூன் சில்க் வாம் அடுத்தது பீஸ் சில்க் ஆந்திரப்பிரதேஷ்

pain in the body okay and then give two examples for plant fibers, cotton and jute and then 12th lesson, basis of classification the organism that moves by flagella is யூக்ளினா so flagella அப்படிங்கிறது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர்கான் நமக்கு கால் இருக்க மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்கெலாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்தை நகர்றதுக்கான ஒரு பார்ட் தான் ஃப்ளெஜெல்லா ஸோ எதில் இருக்குன்னா அமீபால இந்த மூ அமோங் திஸ் ஃபோர் யூக்ளினா ஹேஸ் அ ஃபிளெல்லாம் ஃபார் த டிஸ்ப்ளேஸ்மெண்ட் பர்பஸ் ஓகே அண்ட் தென் த ஆர்கானிசம் தட் ஹேஸ் போர்ஸ் ஆல் ஓவர் த பாடி யாருக்கு இருக்குன்னா சைக்கான் பாடியில் ஃபுல்லாக குட்டி குட்டியாக போர்ஸ் துளைகள் இருக்குமா அண்ட் தென் தேர்டு ஏ சுல் ஏ சிலோமேட் பேராசிட்டிக் அனிமல் இஸ் லிவர் ஃப்ளூக்கு ஃபோர்த்து கொஸ்டின் த அனிமல் தட் ஹேஸ் செக்மெண்டட் பாடி இஸ் எர்த் வார்ம் பாடியில் பார்த்தோம் அப்படின்னா அப்படி ஏ அதாவது செக்மெண்டட்னு அப்படி கண்டம்னு சொல்லுவாங்கள்ல அப்படி பா பாட் பாட்டு அப்படி கண்டம் கண்டமாக இருக்கும் ஸோ அதான் செக்மெண்டட் பாடி யாருக்கு அப்படின்னா ஏர்த் வாம்க்கு இருக்கான் அண்ட் தென் த அனிமல் வித் கன் கைட்டினர்ஸ் எக்ஸோஸ்கெலிட்டனர்ஸ் யாருக்கு இருக்குன்னா கைட்டின் கைட்டின் ஹார்ட் அண்ட் ஒரு ஓர்டு மாதிரியான ஒரு பாடி மேலே தோல் இருக்கும் ஸோ யாருக்கு இருக்குன்னா இங்கே இருக்கிறதுல ஸ்கார்பியனுக்கு தேல் பார்த்துருக்கீங்களா தேலோட உடம்பு அப்படி மேலே ஓடு எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதான் கைட்டினஸ் எக்ஸோஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்கிறோம் அண்ட் தென் சாஃப்ட் பாடி ஆஃப் த திஸ் அனிமல் இஸ் ப்ரொட்டக்டட் பை கால்சரஸ் செல் ஸ்னெயில் ஸ்னெயிலோட நத்தையோட மேல் பாகம் பார்த்தோன்னா ரொம்ப ஓடு ஓடு அந்த கால்சரஸ் செல் இருக்கும் கேல்சியமான கால்சியம் காம்பவுண்டால் ஆன ஒரு ஓடுனால இருக்கும் பட் உள்ளே இருக்க பார்ட் அதோட பாடி எப்படி இருக்குன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதான் சாஃப்ட் அனிமல் அப்படின்னு சொல்கிறாங்க Soft body of this animal, protected by calcareous shell. Okay. So and then fill in the blanks. The animal that is exclusively marine and has spines and spicules over the body is Echinodermis. Echinodermata animals. So this kind of so the body full of this marine spines arko spicules animals. And then 8th with two pairs of limbs, the animals that live in land and water is amphibians.

ஸோ வாம் பிளட்னால் நம்மளாம் மனிதர்களெலாம் வாம் பிளட் என்னென்னா கான்ஸ்டன்ட் டெம்ப்ரேச்சருக்கும் டெம் பாடி டெம்பரேச்சர் ஐ மீன் ப்ளட் டெம்ப்ரேச்சர் நம்மளால் மாற்றிக்க முடியாது அந்த பிளட் டெம்ப்ரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு வேறு மாதிரியான அடாப்டேஷன்ஸ் வெட்டிங்க அந்த மாதிரி வேறு மாதிரியான அடாப்டேஷன் வேணா இருக்கும் பட் ஆனால் டெம்ப்ரேச்சர் நைன்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் நமக்கு அந்த இதை மாற்ற முடியாது நைன்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் டிகிரி ஃபேரன்ஹீட் கான்ஸ்டன்ட் டெம்ப்ரேச்சரை மெயின்டைன் பண்ணும் கோல்டு ப்ளட்டட் அனிமல் அப்படின்னாக்கா அது என்ன பண்ணிக்குன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி பிளட் டெம்பரேச்சராக அது சேஞ்ச் பண்ணிக்கும் அதாவது கோல்டு ப்ளட்டட் ஸோ நம்மலாம் பார்த்தோன்னா வார்ம் பிளட்டடு ஓகே ஸோ மேட்சிங் பாருங்கள் நான் ஃப்ளாரிங் இந்த கொஷின் இந்த வார்ம் பிளட் அனிமல் தட் லீவ்ஸ் ஆன் த லேண்ட் இஸ் மேமல்ஸ் நம்மலாம் வார்ம் பிளட்டட் நம்மளாம் மேமல்ஸில் தான் வருவோம் பாலூட்டிகள் ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேட்ச் நான் ஃப்ளாரிங் பிளான்ஸ் ஆல்கே இது வந்து பூக்காது ஃப்ளாரிங் பிளான்ஸ் ஜிம்னோஸ்போம்ஸ் பூக்கும் தாவரம் ஓவியூல் சீடு சீடு தான் ஓவியூல் ஓவரி ஃப்ரூட்

Thirteenth lesson, Health and Hygiene First question, what is the meaning of physical health? physical health? Physical health means physical, emotional and psychological well-being of a person So physical, mental, emotional, psychological well-being of a person what we physical health Second question, why should we eat chickpea?

ஃபோர்த்து கொஷின் வீ ஷுட் இட் டேஷ் ஃபார் இன்க்ரீஸிங் விஷன் பார்வை கோளாறு வராமல் இருக்கிறதுக்கு பார்வை அதிகப்படுத்துறதுக்கு என்ன சாப்பிட்ணும் ரிச் இன் விட்டமின் விட்டமின் ஏ சத்து உள்ள பொருளை அதிகமாக சாப்பிட்ணும் ஃபிஃப்த்து கொஷின் பார்த்தோம்னா டேஸ் இஸ் நெசசரி டு ஸ்ட்ரென்த் அண்ட் போன்ஸ் கேல்சியம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபோர்டீன்த் லெசன் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ் ஃபர்ஸ்ட் கொஷின் which is the male reproductive organ of a flower anthercium upper gynecium kandipo female reproductive organ okay and then uh, second question after fertilization the flower is developed into fruit and third question uh, the process of plant production from seed is called germination uh, seed formation seed uh, சீட்லேருந்து ஒரு சின்ன பிளான்ட் வருது அதுக்கு அந்த ப்ராசஸ்க்கு பேர் ஜெர்மினேஷன் ஃபோர்த் கொஷின் ஆல் த ஃபேக்டர்ஸ் தட் ஹெல்ப் டு பாலினேஷன் இஸ் கால்டு பாலினேட்டர்ஸ் பாலினேட்டர்ஸ்னாக்கா ஒரு இன்செக்டாக இருக்கலாம் ஏராக இருக்கலாம் வாட்டராக இருக்கலாம் அனிமல்ஸாக இருக்கலாம் ஸோ அவங்களுக்கெல்லாம் பேர் என்னென்னா காற்று மூலமாக விதை பரவும் நீர் மூலமாக விதை பரவும் அப்புறம் அனிமல்ஸ் மூலமாக விதை பரவும் பேர்ட்ஸ் மூலமாக விதைகள் பரவும் ஸோ அதுக்கு அந்த ஃபேக்டர்ஸ்க்கெல்லாம் பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா பாலினேட்டர்ஸ் பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற ஃபேக்டர்ஸ் அதனால அதுக்கு பேர் பாலினேட்டர்ஸ் அண்ட் தென் ஃபிஃப்த் கொஷின் ட்யூரிங் த அன்ஃபேவரபுள் கண்டிஷன் ஆல்கே பேப்ரியோஃபைட்ஸ் அண்ட் டெரிட்டோஃபைட்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஸ்போர்ஸ் ஓகேவா அப்போ ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது அந்த ஸ்போர்ட்ஸ்லேருந்து சீடு வெளியில் வந்து என்ன பண்ணுனாக்கா தேவையான பிளான்ட்டை உருவாக்கும் ஓகே டேஷ் இஸ் இந்த ஸ்மாலெஸ்ட்டு சீட் இன் த பிளான் கிங்டம் ஆர்கிட்ஸ் புல்லு மாதிரியான ஒரு சின்ன வெதை ரொம்ப ஸ்மாலாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ஸோ ஏர் மூலமாக இது என்ன ஆகும்னாக்கா ஸ்ப்ரெட் ஆகும் ஓகே அண்ட் தென் வாட் இஸ் த கம்ப்ளீட் ஃப்ளார் சேப்பர்ஸ் பெட்டர்ஸ் ஸ்டாமெண்ட் அண்ட் பிஸ்டைல்ஸ் ஸோ இது எல்லாமே இருந்துச்சுன்னா ஸோ அதுதான் என்ன சொல்கிறோன்னா ஒரு கம்ப்ளீட் ஃப்ளார் அண்ட் தென் விச் பார்ட் ஆஃப் த ஃப்ளார் டிவலப் இன்டு சீடு ஓ வியூல் அண்ட் தென் ஆர் ஃபால்ஸு

எல்லாமே தான் ஏற்கனவே நம்ம பாலினேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்ல ஏஜெண்ட்டு காற்றாக இருக்கலாம் வா வாட்டர் விண்டு வாட்டர் இன்செக்ட் ஸோ ஆன்சர் என்னென்னா ஆல் தி அபவ்